மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் எரிசக்தி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கொடநாடு விவகாரத்தில் பிணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சயான் மனோஜ் தொடர்ந்த மனு தள்ளுபடி. இரண்டாயிரத்தி 2020 ஆண்டுக்குள் மதுக்கடைகளை மூட எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவில்லிபுத்தூர் அருகே கட்சி நிகழ்ச்சிக்கு பதாகைகளை ஏற்றிச் சென்ற ஊர்தி மோதி சிறுவன் உயிரிழப்பு. உதவித்தொகை வழங்க கோரி விருத்தாச்சலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். மின்வாரிய உதவி பொறியாளர்கள் பணி நியமனம் நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டது என உயர்நீதிமன்றம் கருத்து. திருவில்லிபுத்தூர் அருகே பிளவக்கல் பெரியார் அணையில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் அதிர்ச்சி. அரக்கோணம் தொடர்வண்டி நிலையம் அருகே கொட்டப்பட்டிருந்த கழிவுப் பொருட்களில் தீ விபத்து. சேலத்தில் நடைபெற்று வரும் மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை இணையதளத்தில் கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம் என வேலூர் ஆட்சியர் தகவல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.